என்ன சொல்றியா? ஒரு பணம் பண்ணலாம் இருக்குங்க புதுசா. அதனால அந்த விஷயமா பார்க்கணும் வந்திருக்கோம். பாக்கியம் இல்லைங்க. வீட்டில் இருக்கா? நான் கூட்டு போறேன். வாங்க வாங்க போறேன். நீங்க நாம என்ன போகணும் தம்பி? நீங்க வாங்க கூட்டு போறேன். ஆமாங்க. ஆள வச்சிருக்கு போறீங்க? பாக்கியமா உங்க வச்சுதான். நீ பாக்கியம் வச்சா? ஆமாங்க. சரி இப்போ பாக்கிய அப்படிதா. என்ன செய்ய என்ன உள்ள உட்காந்துட்டியா? என்ன செய்யாது வல்லா ஒரு ஆளா உட்காந்து வச்சிருக்கா? இல்லையா என்ன செய்யா? அதுக்கப்புறத்தான் நாகரிக மலை கூட்டு வந்து ரெண்டு இடம் தாரிப்பா. இதே மாதிரி இதோட சின்ன சின்ன பயணங்கள் கூட்டு வந்து சாமிக்கிட்ட செருப்பு போட்டுக்கிட்டு வாங்கலாம் போது அந்த பக்கம் மறுவாதிடலாமா? ஆமா எனக்கு மா பொண்ணு பக்கம் வந்தானுங்க. இன்னைக்கு என்ன விலங்கு தண்ணி கொண்டு வந்திருக்கிற? கேக்கம்ல என்ன உட்காந்து பேசுவா? என்ன கேப்பம் பாய்க்கா? சரி நீ கேளு. ஏன் நீ கேட்க மாட்டியா? நீ இப்படித்தான் செய்ய கொண்டு வந்து விடுவா? அப்புறம் கடைசியில வில்லங்கத்தை சந்திக்கிறது நானாத்தான் இருக்கணும். இப்ப கேக்குறதுனால என்ன குறைஞ்சு? அப்புறம் என்ன படம் எடுக்க போறீங்க சாமி? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு படம் எடுக்கலான்னு இருக்கோம்மா. சரி வாச அங்கிட்டு கூட போலாம். படம் புக்கிங் ஆன பிறகு என்ன விட்டு போயிடக்கூடாது. அது எப்படி உன்னை விட்டுட்டு போவேன்? பாடி முன்னாடி நீ இப்படி ஒரு கையிலேயே வச்சுட்டு இப்படி வராதவா அந்த பக்கம்? ஆமா இன்னும் அந்த தளவுக்கு போயிரு நீ அந்த கடைசிக்கு. ஒரு மனுஷ மக்க பேசுறது கூட தெரியாம அப்புறம் அவங்க சவுண்டா பேசுங்கம்பாங்க நம்மள. உட்காருங்க சாமி. சேர போட்டு உட்காரு பண்றத தம்பி கொண்டு அந்த தம்பி நின்று கூட பாரு. விடுது உட்காந்து இன்னொரு சேர் எடுத்து போடு உட்காருப்போம். பாம்ல என்ன ஒரு சாமி? நான் திண்டுக்கலுமா? திண்டுக்கலா? ஆமாங்கம்மா. இன்னும் கிட்ட வந்து உட்காருதா சாமி? தெரியாது. அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. என்ன படிச்சிருக்கீங்க? மொதல் பாடம் எடுக்கிறதா? அப்புறம் இருக்கட்டும். காலேஜ் தேர்ட் இயருங்கம்மா, பிபிஏ. தமிழில் சொல்லுங்களேன் தம்பி. எதுக்கு என்ன பார்க்குறது? மூணாவது வருஷம்மா காலேஜ். மூணாவது வருஷம் காலேஜ். ஆமாங்க. சரி நீ சாமி? நானும் மூணாவது வருஷம் தான். நீ மூணாவது வருஷம். பேர்? பேர் சாரதி. தம்பி மூணாவது தான் படிச்சிருக்கான். என்ன விஷயமா சையா? புரியல. படம் படம் சினிமா படம் படம் எடுக்கிறீங்களா? பார்த்தீங்கன்னா கதை பார்த்தீங்கன்னாம்மா. யார் யார் எடுக்கிறீங்க படம் போது அதை சொல்லு. நான் டேரக்டருமா கூட அசிஸ்டன்ட் டேரக்டருமா கூட உதவிக்கு இருக்கேன். சொல்லு சாமி, இங்கிலீஷ்லேயே பேசாதீங்களா தம்பி? நீங்கள் மூணு வருஷம் காலேஜ் போயிருக்கிறீங்க, நாங்கள் மூணாவது தான் படித்தே இருக்கிறேன். அப்புறம் சரிசமமாக போயிருமா? சரி படம் எடுக்கிறீங்க, எங்களை எதுக்கு பார்க்க வந்தீங்கம்மா? அந்த கதைக்கு நீங்கள் தான் ரெண்டு பேர் தான். வேகமாக பேசு. அந்த கதைக்கு நீங்கள் தான் டேரக்ட் இது பண்ணணும். வச்சா கரெக்டாக இருக்கும்னு டேரக்டர் சொன்னாங்க. சரியா கதைக்கு நம்ம ரெண்டு பேர் தான் நடிக்கணுமா? நம்ம ரெண்டு பேரும் நல்லா இருக்குமா? தம்பி சொல்லுது. செல்லில் வந்து சிரிச்சதெல்லாம் பார்த்தாலும் சினிமாவில் வேற.
அந்த தம்பி என்ன சொல்றது கேட்டு தான் பேச என்ன தம்பி புரியுற மாதிரி சொல்லுப்பா உடனே உனக்கு ஒரு ரோசம் வந்துரும் நான் கேக்குறேன் மா நீ கேக்க வேண்டியது இல்ல உங்க உங்க என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க இதுல சொன்ன ஒரு பேய் மா பேய் பேய் கதை பேயா பேய் கதை இந்த பேய் என்னைக்கு தான் ஒளியுமோ பாத்தீங்கனா ஒரு பொண்ணு மா பொண்ணு கற்பழிச்சு கொன்றாங்க மா ஒரு பொண்ணு கற்பழிச்சு கொன்றாங்க எத்தனை பேர் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ரெண்டு மூணு பேர் சேர்ந்து இந்த கற்பழிக்கிறது எப்ப தம்பி நிப்பாட்டு வாங்க நான் கேக்குறேன் இல்ல நான் கேட்கறேன் ஏசையா நான் கேட்கறேன் எல்லாரும் அக்கா தங்கச்சி கொடுத்தா பிறக்கிறோம் அது என்னத்துக்கு போய் அப்படி வலுவந்த படுத்து கற்பழிக்க அறிவு இருக்கு அறிவில்லாத சென்மங்க அது என்ன தப்பு இல்ல அவங்க செய்வாங்களா இல்ல சாமி இல்ல சார் கற்பழிப்புங்கிறது அது எதுக்கு போய் அப்படி பண்ணாட்டி என்னன்னு கேட்கறேன் மானங்கிட்ட வந்து சொல்லுமா அந்த பொண்ணு இப்ப இறந்து அந்த அந்த இடத்துல சுத்துறாங்கம்மா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அதே இடத்துல தான் இருக்கு அங்கேயே சுத்துறா அங்கேயே சுத்திட்டு இருக்கு அங்க எதுக்கு சுத்துறா அவங்களை பழி வாங்கவா கொன்னானுங்க சரி பழி வாங்கலாம் அந்த கொன்னவனுக்கு அங்கனேவா இருப்பானுங்க இல்லம்மா அவங்க அடுத்த வரும்போது இல்லன்னா அவங்க தேடி கண்டுபிடிச்ச வரைக்கும் அங்கேயே இருக்கும் அதெல்லாம் கொல்ல நாள் ஆகி போயிடும் நாய்க்கும் பேய்க்கும் உறவுலன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்ப நான் இப்ப பாக்கியம் நீ செய்யா மனுஷரா இருக்க வரைக்கும் நமக்குள்ள ஏகப்பட்ட உறவு இருக்கும் குடுக்கல் வாங்கல் இருக்கும் சாப்பாடு திம்போம் பிடிப்போம் பூ வச்சுக்கோம் புடவை கட்டிக்குவோம் செத்து போயிட்டோம்னா நாய்க்கும் பேய்க்கும் மனுஷனுக்கு உறவே இல்லையா ஜெயா அப்படி இருக்கும்போது இந்த குட்டி என்ன பண்ணும் மனுஷ கிட்ட கேட்டா சொல்ல மாட்டாங்க நம்மள மாதிரி அவளை மாதிரி பேயுங்க இருக்கும்ல இந்த மாதிரி நாலு பயலுங்க வந்தானுங்க கலவாணி பயலுங்க என்ன இப்படி சீரை வச்சுட்டு போயிட்டானுங்க அவனை பார்த்தா சொல்லு சொல்லு பேய்க்கு பேய் உதவிட்டு போகுது நீ பாரு இன்னும் அங்கெல்லாம் போனோம்னா மொத்தத்துல ஒரு பேய் இல்லாம போயிடும் சரி இப்ப நான் என்ன கேட்கணும் சாமி இந்த குமரி புள்ள அவனுங்க நாலு பேர் வாலிப பசங்க அந்த இறந்தாருங்க அங்க எதுக்கு இந்த குட்டி போனா அந்த இடத்துல காட்டுல அந்த பொண்ணு பாத்தீங்கன்னாமா போன் பேசுறதுக்காண்டி டவர் கிடைக்கல அந்த இடத்துல டவர் கிடைக்கல அப்படியே முன்னாடி அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி நடந்து போயிருக்கு ஒரு காட்டுக்குள்ள போயிடுச்சுமா தெரியல வழி தருவி போயிடுச்சு பேசுறிய பின்ன அவங்க அவங்க மூட்டை தூக்கி கூலி வேலைக்கு போய் படிச்சு பள்ளிக்கூடத்து காலேஜ் சேர்த்து செல்போன் வாங்கி கொடுத்தா டவர் கிடைக்கிறனா கிடைக்கிறப்ப பேசிட்டு போதும் ஆனா அந்த காட்டுக்குள்ள போயிருக்கிற பாரு எங்க போக வேண்டியதா காட்டுக்குள்ள போயிடுச்சுமா அங்க இருந்த ஒரு நாலஞ்சு பசங்க கற்பழிச்சிட்டானுங்க சரக்கடிக்க வந்திருக்கானுங்க சரக்கடிச்சுட்டு அப்படியே அந்த பொண்ணை கற்பழிச்சிட்டாங்க அந்த இடத்துல அப்படியே ஆறு பெத்தமாவளோ எப்படி இறையா இருக்கிறப்ப அவனுங்க போதுக்கு ஊருக்கா ஊருவாய் ஆயிடுச்சா அப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அந்த காட்டுக்குள்ளே நீங்க போறீங்க அந்த பிள்ளைக்கு பேர் இல்லை இல்லையா அந்த பிள்ளை வனிதாம்மா வனிதா வனிதா சரி இப்போ அந்த கதை இந்த அந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா நீங்களும் அந்த ரோட்டு வழியே வரீங்க ரோட்டு வழியே வந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சரியா இதெல்லாம் வந்து என்ன செய்ய எடுக்கும் போதே சாவர மாதிரி கட்டது என்ன செய்யணும் அந்த குட்டியை கருப்பழிச்சுட்டாங்களாம்மா என்னைய வரும்போது என்ன போய் வண்டி மோதிச்சுன்னா என்ன உனக்கு ஒரு மாலை ஒரு சிரிப்பு கிடக்குறேன் ஒரு குமரி புள்ளைய புடிச்சு நாலு பேர் கலவாணி பேருக்கு கெடுத்து போட்டான்னு சொன்னா சரி அது பேய் நம்மள எடுத்தோட நான் அந்த வீதி வழியா வரணும் எடுத்தோடனே ஆக்சிடென்ட் நீனா கேட்டு பேசு அந்த பேய் என்ன சொல்றது அவன் இடிச்சாங்க உங்களை
உங்களுக்கு அப்ப உடம்புல ஏதோ ஒரு மாதிரி இதாகுது ஒரு மாதிரி பதட்டமாகுது உடம்புல ஏதோ ஆவி போன மாதிரி இருக்கு எனக்குமா உங்களுக்கு ஆவி போன மாதிரி இருக்கு ஆவி போன மாதிரி இருக்கு அப்புறம் சரி உங்களுக்கு ஒன்றும் ஆகல தண்ணி கொடுத்து எல்லாம் சரி ஆச்சு வீட்டுக்கு போயிட்டீங்க உங்க வீடு வந்து அது வந்து அந்த அந்த ஃபோன் பேச்சு வந்து அந்த புள்ள அந்த புள்ள அந்த இறந்து போனால அது பக்கத்துல இந்த வீடு இருக்கு அதுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி வீடு இருக்கு ஏன் வீட்டுக்கும் அந்த புள்ள வீட்டுக்கும் 2-3 கிலோமீட்டர் அந்த ஃபோன் பேச்சு வந்துச்சுல நல்ல காடம் செய்யா ஊருக்குள்ள யாரையுமே தூங்கலமா தூங்க விடுறதே இல்ல விடுறதே இல்ல ஏன் இப்ப பேருல எதுக்குப்பா அப்படி சுத்துறா ஏன்னா அவங்கள பழி வாங்கணும் அந்த பசங்களை பழி வாங்கணும் ஒரு ஆதங்கத்தோட சுத்துதுமா அவளை கெடுத்த பசங்களை பழி வாங்கறதுக்கு இப்படி சுத்தலாம் நியாயம் தானே என்ன ஒரு அநியாயம் இல்ல நான் என்ன கேட்கறேன் கேட்பாங்க அவங்களுக்கு எப்படி தப்பா ரைட்டானு உடனே கண்டுபிடிக்க முடியுமா சையா தெரியாது சரி இப்ப என்னதான் சொல்றா சாமி கடைசியில இப்ப இந்த பிள்ளைக்கு என்ன கதை அந்த கதைப்படி பாத்தீங்கன்னா கதைப்படி பாத்தீங்கன்னா தூங்க விடாம தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு நைட் டைம்ல யாரு இந்த ஆவி அந்த புள்ள மேல எல்லாத்தையும் பழி வாங்கணும் கோவமா இருக்கு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு யாரையுமே நிம்மதியா இருக்க கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தோட சுத்திட்டு இருக்கு ஊருக்குள்ள சரி அப்புறம் வந்து ஊருக்குள்ள வரும்போது ஒருத்த வந்து வெளியே பாக்குறான் ஜல் 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 அப்படின்னு சத்தம் கேக்குது அப்புறம் மறுபடியும் அவன் பயந்து வீட்டுக்குள்ள போயிடுறான் முதல்ல எப்படி சவுண்ட் கேக்குது எப்படி கேக்குதுனாமா அது எப்படி வருதுன்னா ஜெல் 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 ஜெல்னு வருதுமா ஃபஸ்ட்டு பழைய படத்துல இருந்து வரும்போது அந்த மாதிரி அந்த மாதிரி தண்ணி புள்ள இல்ல வயசு புள்ள தண்ணி எப்படி வருது பாருமா எப்படி வருதுன்னா எப்படி வருதுன்னா பாத்துக்கோங்க ஜல் ஜல் முதல்ல வந்துருச்சு அப்புறம் எப்படி வருதுன்னா எப்படி வருதுன்னா எப்படி வருது சொல்லு சாமி என்ன விளைக்கிறது வெங்காயத்தை விளைக்கிறது என்னடி ஒரு கதை சொல்ல வர குரல் உங்களை மாதிரி 1000 படம் நாங்க எடுத்துட்டோம் சரியா இல்லம்மா அந்த கேரக்டருக்கு நீங்க தான் நல்லா சூட் ஆவீங்க அதனால கேரக்டர் வந்து பேசாத சொல்லி கொடுத்தா ஏம்மா இப்படி பேய் வருது பேசாத வருது நாய் வருது நரி வருதுன்னு சொல்லணும் இல்ல என்ன அப்படி நான் கேக்குற உன் குரல் எப்படி இப்படி புடிச்சு நசுக்கு நான் விடுவியாடா நான் கேக்குற எப்படி புடிச்சு பாக்கா
அந்த கதைக்கு நீதே செட் ஆவே. ஆமாங்க. நான் என்னங்கறது தெரியுமா? அந்த கதைக்கு உங்கட்ட நான் அட்வான்ஸ் வாங்கலனா? இல்லம்மா இல்லவா. வாங்கல இல்ல. இந்த அமனியே போட்டுக்கோ. புடிச்சு நசுக்கு பண்ண பாக்கறேன். நீ நாளை போய் என்ன வேணாம்ன்றதுல? இதப்ப நான் வேணும்னு சொல்றேன். நீ புடிச்சு யார் போய் பொறுத்தமா வேணும் பொறுத்தமா பண்ணுங்க. ஆமா நம்ம தேடி வந்தோம். சரியா? அன்னைக்கு அவ ரெண்டு பேத்த கூட்டிட்டு வந்தான். வாக்கப்பட்டு போனா ஒரு வயசு வித்தியாசம் நீ வாக்கப்பட்டு போவானுங்கன்னு சொன்னான். இப்ப இவனுக்கு ரெண்டு பேத்துக்கு என்ன மேல ஒத்து கணி போடுறதுக்கு சொன்னேன். மக்கள் எல்லாம் உங்களை நடிப்பு தான் ரொம்ப விரும்புவாங்க. என் நடிப்பு மக்கள் விரும்புவாங்கன்னு தெரியும். அதுக்கு உசுர கொடுத்துல உன்னை நடிக்க சொல்ல போங்கடா உங்க வேலையை பாத்துக்கிட்டு போல வேணா செய்யா? அப்ப நான் நாய் மேல போட்டுமா? யாரும் போங்க. சும்மா பேசிருக்காதுங்க. ஆமா போனா பேய் வச்சுக்கிச்சு போன போ ஓடு போகணும் வண்டிக்கு ஓடி போயிருங்க. ஆமாங்கிட்டு எப்படி ஒரு கதை சொல்ல வர ஒரு மட்டு மரியாதை குரல் எப்படி பிடிச்சா பத்தியா சையா? அது எப்படி அந்த பெண்ணுக்கு ஆய் குடிச்சோம் தெரியல. இப்படி வார வேலை வார வருமானத்தை நம்ம வச்சு வச்சுக்கிட்டு அம்மா என்னைக்கு பிழைக்கிறதே. அப்ப கதை பிரகாரம் அந்த ஆதி அந்த பிள்ளை வந்து பிள்ளைகிட்ட இருந்து என்கிட்ட ஏறிச்சுன்னு தானே சொன்னான். என்கிட்ட ஏறல, என்கிட்ட ஏறுக்குனாலும் இவனுக்கு தான் ஏறி இருக்க மாட்டேங்குது. அது அப்படி இருக்கா பிடிக்கா? அப்படி ஒரு கதைம்மா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.